வணக்கம் மேக்ஸ். 12th மேக்ஸ் எக்ஸசைஸ் 6.1 கொஸ்டின் நம்பர் 10. சேம் மாடல். ப்ரூவ் பை வெக்டர் மெத்தட். ப்ரூவ் தட் சைன் ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா, அதில் காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பார்த்தோம் இல்லையா, அதில் ப்ளஸ்ஸு மைனஸில் ஒரு வருஷம் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று எக்ஸாம்பிள் இருக்குது, நம்ம அது அப்புறமே பார்ப்போம். சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டான்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ இது வந்து ஆங்கிள் ஜீரோ ஒரிஜின். இப்போ நான் இங்கேருந்து ஒரு லைன் எடுக்கிறேன், இந்த லைன் வந்து இங்கே போய் டச் ஆகுது. ஓகே, இது எப்படின்னா இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இல்லையா. இப்போது இதுக்கு வந்து ஏன் நேம் கொடுத்துக்கலாம், இந்த ஃபுல் இந்த ஆங்கிளுக்கு அல்ஃபான்னு கொடுக்குறேன் சரியா. இந்த ஆங்கிளுக்கு அல்ஃபான்னு கொடுக்குறோம். இந்த இதுக்கு வந்து நம்ம நேம் எல் நம்ம லாஸ்ட் டைம் லாஸ்ட் போட்ட மாதிரியே தான். இப்போ இது கீழே வருது, இதனுடைய வெக்டார் வந்து ஏ வெக்டார் சரியா. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து இங்கேருந்து ஒன்று கொடுக்கும், இதுவும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இது ஏ கொடுத்துருக்கறதுனால இது பி ஆகிடும், இங்கே எல் இல்லையா அதனால எம். ஓகே, இப்போ இது வந்து பி வெக்டார் ஓகேவா. இப்போது இது வந்து அதே மாதிரியே ஐ கேப், இது ஜே கேப் ஓகேவா. இப்போது இதுக்கு வந்து ஆல்ஃபா எடுத்திருக்கோம், இப்போ இந்த ஆங்கிள் வந்து பீட்டா ஓகே. இப்போ இது ரெண்டும் இப்படி சேரும் போது என்ன வரும், ரெண்டையும் சேர்க்கணும் இல்லையா, அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவாயிட ஆங்கிள். புரியுதா, டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஓகே, புரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு இன் ட்ரையாங்கிள் ஓஏஎல் அதே தான். ஸோ சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபாட்டனியூஸ் இல்லையா, சேம் மாடல்ன்றதுனால நான் அப்படியே எழுதுகிறேன். எப்படின்றது உங்களுக்கு லாஸ்ட் எக்ஸசைஸ் லாஸ்ட் செம்மில் சொல்லி கொடுத்துட்டேன் இல்லையா, அதே தான். இப்போ இதுலேருந்து எனக்கு வந்து எல்ஏ வெக்டார் வேணும். அப்போ இது என்ன ஆகிடும், ஓஏ வெக்டார் இன்ட்டு சைன் ஆல்ஃபான்னு ஆகிடும். திஸ் இஸ் அ யூனிட் வெக்டார், தேர் ஃபோர் சைன் ஆல்ஃபா. இங்கே எல்ஏ வெக்டார் எடுத்துக்கிட்டோன்னா இந்த ஓஏங்கிறது எங்கே இருக்குது, இங்கே இருக்குது இல்லையா, ஓஏ இந்த இடத்துல வருது இல்லையா, ஓஏங்கிறது இங்கே வருது. ஸோ இதனுடைய இங்கே வர்றதுனால இது வந்து இந்த ஆக்சஸில் தான் இருக்குது, பட் இந்த தேர்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இருக்கிறதுனால இது மைனஸ் ஜே கேப்னு எடுத்துக்கணும், மைனஸ் ஆஃப் ஜே கேப் சரியா. அப்போ இந்த மைனஸ் இங்கே வந்துடும், அப்போ சைன் ஆல்ஃபா ஆஃப் ஜே கேப். புரியுதா, எப்படி எழுதியிருக்கேன்னு புரியுதாம்மா. ஓகே, நெக்ஸ்ட்டு காஸ் ஆல்ஃபா எடுத்துக்கிறோம். காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை ஹைபாட்டினியூஸ், ஓஎல் வெக்டார் பை ஓஏ வெக்டார் வரும். இப்போ எனக்கு வந்து ஓஎல் வெக்டார் தான் வேணும். ஸோ ஓஏ வெக்டார் இன்ட்டு காஸ் ஆல்ஃபா, திஸ் இஸ் அ பொசிஷன் இது யூனிட் வெக்டார், தட் இஸ் வெறும் காஸ் ஆல்ஃபா வரும். இப்போ இது ஓஎல், ஓஎல் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இந்த காஸ் ஆல்ஃபா இங்கே தான் வருது. ஸோ ஐ கேப் ப்ளஸ் ஐ கேப் தான் சரியாமா. இப்போ இந்த ரெண்டும் எழுதிச்சிட்டோம் இங்கே, தட் இஸ் எல்ஏவும் ஒரு பாக்ஸ் பண்ணிக்கலாம் சரியா. நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஓஎம்பி எடுப்போம் இல்லையா. இன் ட்ரையாங்கிள் ஓஎம்பி ஓஎம்பி, இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு பீட்டான எடுத்துக்குவோம். சைன் பீட்டா ஈக்குவல் டு எம்பி பை ஓபி. இப்போ எனக்கு எம்பி தான் வேணும். எம்பி வெக்டார் ஈக்குவல் டு ஓபி வெக்டார் இன்ட்டு சைன் பீட்டா, திஸ் இஸ் யூனிட் வெக்டார். ஸோ சைன் பீட்டா இது எங்கே வருது, இந்த இடத்துல வருது இல்லையா, அதனால ஜே கேப் சரியா. அடுத்தது காஸ் பீட்டா, காஸ் பீட்டா ஈக்குவல் டு ஓஎம் பை ஓபி வெக்டார். ஐ வாண்ட் ஓஎம் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஓபி வெக்டார் இன்ட்டு காஸ் பீட்டா, திஸ் இஸ் யூனிட் வெக்டார். ஸோ ஓஎம் வெக்டார் ஈக்குவல் டு காஸ் பீட்டா, இங்கே ஓஎம் இங்கே இருக்குது, இங்கே தான் இருக்கு இல்லையா, அது அப்போ ஐ வெக்டார் ஐ கேப். இப்போது இந்த எம்பிக்கும் ஓஎம்க்கும் வேல்யூஸ் தெரிஞ்சாச்சு. இப்போது ஓஏ இஸ் ஈக்குவல் டு இதையும் இதையும் ஆட் பண்ணணும், எல்ஏ வெக்டார் ப்ளஸ் ஓஎல் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸை எடுத்துக்கலாமா, காஸ் ஆல்ஃபா இன்ட்டு ஐ கேப் மைனஸ் சைன் ஆல்ஃபா இன்ட்டு ஜே கேப் ரைட்டா. நெக்ஸ்ட்டு ஓபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எம்பி வெக்டார் ப்ளஸ் ஓஎம் வெக்டார்
is equal to gena varo cos is I will the first edikla cos beta I cap plus sin beta j cap. இப்ப இந்த OA வும் OB யும் எழுதிட்டோம். இப்போ நம்ம இது வந்து இது அதுக்கு அப்புறம் எப்படி எழுதுறோம் பார்க்கலாம். இப்போ இது cross productல எழுதணும். OA cross OB is equal to determinant A determinant B into sin theta of இந்த n cap வரும். தட் இஸ் இங்க என்ன வருதுன்னு பார்க்கணும். நம்ம OA cross OB is equal to sin of alpha plus beta லே அந்த alpha plus beta அவுக்கு வந்து k vector வந்துரும். alpha plus beta அவுக்கு k cap. this is first equation எடுத்துக்கும். புரியுதா? next OA vector cross OB vector cross product என்ன determinant form சொல்லிருக்கலியா? i cap j cap and k cap போட்டுக்கோங்க. that is the formula என்ன a1 a2 A3, B1, B2, B3 வருவில்லியா. that is equal to I, J, கொது எடம் பத்தாது, K, பொட்டுட்டு, இங்கு வந்து என்ன வருது, first oneுக்கு, cos alpha, இன்னடி எழுதிருக்கில்லியா, cos alpha வரும், அடுத்ததுக்கு, minus sin alpha வரும், last one, K vector இதுமில் I, J, மட்டுதான் இருக்கும், K கு 0, அடுத்தது இங்க வந்து cos beta sin beta இந்த OA OB vector அங்க எழுதிருக்கோம்ல அதுதான் equal to 0. இப்ப இந்த i vector i cap எடுத்துக்கிட்டோம்னா இந்த column இந்த row போச்சுன்னா இதை மல்டிப்ளை பண்ணா 0 இதையும் மல்டிப்ளை பண்ணா 0 அப்ப இந்த டேர்ம் வேண்டாம். அடுத்தது j எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ரோவும் இந்த காலமும் போயிடும். அப்ப இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணா 0 இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணா 0. கே கேப் எடுத்துக்கிட்டோம்னா இதுவும் இதுவும் போயிடும். அப்ப இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ கே கேப் மட்டும் எடுத்துக்கிட்டா ரெண்டையும் எடுத்து மல்டிப்ளை பண்ணால் இது என்ன வரும்? காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா. இங்கே என்ன ஆகிடும்? இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ஃபார்முலாவில் ஒரு மைனஸ். அப்போ ப்ளஸ் சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா. இது என்னது? ஓஏ க்ராஸ் ஓபி வெக்டார். இது செகண்ட். அப்புறம் ஒன் ஈக்குவல் டு டூ இல்லையா? ஏன்னா இதுவும் ஓஏ க்ராஸ் ஓபி, இதுவும் ஓஏ க்ராஸ் ஓபி. So, 1 equal to 2 நே எடுக்கும்போது, sin of alpha plus beta into k cap is equal to, இது நம்ம formula படி கரட்டா எதிக்கும்மா, sin alpha cos beta plus cos alpha sin beta into k cap. இந்த k cap கும் cancel ஆயிடும். So, sin of alpha plus beta is equal to sin alpha cos beta plus cos alpha sin beta. இதுதான் உங்கள் கேட்டிருந்த proof. Okay, therefore, hence proved. Okay, next சம்பளம் மீட் பண்ணாம். Thank you.